ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதாட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பித்தலாட்டம் இல்லை ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க சூதாட்டம் பண்ணி. ஆன்லைன் சூதாட்டம் வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனிதன் உயிரை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய 5 சூதாட்டங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். உண்மையிலே இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது இருக்கக்கூடிய சூதாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்மி. ரம்மியை பற்றி தெரியாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் காலகட்டத்திலாம் ரம்மி வந்து எப்படி விளையாண்டாங்க அப்படின்னா, ரொம்பவே சீக்ரெட்டாக விளையாடுவாங்களாம் ரம்மி. ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வந்து ரம்மி வந்து நடக்குது. ஸோ ரம்மி வந்து எதுக்காக பேன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள காலத்தில் வந்து முன்னோர்கள்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னா, பணத்தை வச்சு மட்டுமே ரம்மி வந்து விளையாட மாட்டாங்க. அவங்களோட வீட்டில் இருக்கிற நிலமாக இருக்கட்டும், வயல்வெளியாக இருக்கட்டும், அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பணமரமாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள், அவங்களோட மனைவியை வச்சு விளையாடுவாங்களாம், அவங்களோட பெத்த பிள்ளையை வச்சு கூட அவங்க விளையாடுவாங்களாம். ஸோ அதனால தான் வந்து போலீஸ் அதை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சூதாட்டமாக அந்த ரம்மியை வந்து பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரம்மி வந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஸோ இன்டர்நெட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது இருக்கக்கூடிய சூதாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின். பிட்காயின் அப்படின்னு சொல்றது வந்து ஆன்லைன் காயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காயினை வந்து இன்டர்நெட்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஆன்லைன் காயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிட்காயின் சூதாட்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிட்காயின் சூதாட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பிட்காயினோட மதிப்பு வந்து ரொம்பவே கம்மி. இன்னைக்கு 2020 அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பில் வந்து 8 லட்சம் ரூபா ஒரு பிட்காயினோட மதிப்பு. ஸோ அவ்வளோத்துக்குள்ளே பிட்காயின் வந்து ஏறிப்போச்சு. உதாரணத்துக்கு நம்ம வந்து சென்னையில் தண்ணி வந்து அதிகமாக இருக்க முடிச்சு, அதாவது மழை சீசனில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், அவங்க வந்து அப்போ வந்து தேவை வந்து இருக்காது. வெயில் காலத்தில் வந்து தண்ணியோட தேவை தான் வந்து எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக இருக்கும். அந்த மாதிரி தான், அதாவது பிட்காயின் வந்து அப்போ வந்து யாருக்குமே தேவைப்படலை இன்டர்நெட், அதாவது அப்போ வந்து மக்கள்லாம் கம்மியாக இருந்தாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக பிட்காயினோட மதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு காரணம். அப்போ வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக பிட்காயின் கிடைச்சிச்சு, ஆனால் இப்போ வந்து பிட்காயின் ஒரு பிட்காயின் சேர்க்கறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் சூதாட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சூதாட்டம். ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா நம்ம அந்த ஆன்லைன் காசை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அந்த பிட்காயினோட காசை வச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த சூதாட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் தான் ஒரு முடிவு சொல்லணும். மூன்றாவது இருக்கக்கூடிய சூதாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டோ கிளப். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாக்டவுன் டைமில் ரீசெண்டாக இது லான்ச் பண்ண ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னா, அதாவது ரெட் கலரும் கிரீன் கலரும் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து அதில் பெட் கட்டினாங்க அப்படின்னா அது அடிச்சிச்சுன்னா அது வந்து டபுளாக கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கேம். அதாவது கிரீன் கலரில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு டபுளாக அடிச்சுன்னா கிரீன் கலரில் வந்து அது டபுளாக ஏறிடும். அந்த காசை வந்து அவங்க வந்து பேங்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் வந்து ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரீசெண்டாக இப்போ இடையில தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பையன் வந்து டேட்டோ கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து 20 லட்சம் ரூபா அந்த கேமுக்கு போட்டு விளையாண்டுருக்கான். 20 லட்சம் ரூபா பெட்டு கட்டி வந்து 40 லட்சம் ரூபா தூக்கலாம்னு பார்த்தா, ஆனால் அந்த டைமில் வந்து அவனுக்கு நினைச்ச கலர் வந்து அடிக்கலை, அதுக்கு ஆப்போசிட்டாக அடிச்சிடுச்சு, அது வந்து தோத்துட்டான். அந்த பையன் வந்து இப்போ தற்கொலை பண்ணி இறந்தும் போயிட்டான். ஸோ இந்த பையன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டோ கம்பெனியில் வேலை பார்க்குற பையன். இந்த கேம் வந்து எப்படி கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு அதாவது இந்தியா முழுக்க வந்து பெட் கட்டுவாங்க, கிரீன் கலரில் வந்து ஒருத்தன் வந்து 50,000 ரூபா கட்டியிருக்காங்களா, மொத்தமாக 50,000 ரூபா வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரெட் கலரில் வந்து ஒரு 10,000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா ரெட் கலர் தான் அடிக்கும். ஏன்னா வந்து மிச்சம் இருக்கிற 10,000 அப்படி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 30,000 வந்து அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கேம். இப்படி தான் எல்லாத்தையும் ஏமாற்றி வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேம் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதோட முழு தகவல் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லலாம். நான்காவது இருக்கக்கூடிய சூதாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங். ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங்கை பற்றி நிறைய யூடியூபர் வந்து இதெல்லாம் வந்து சேஃப்டியானது அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேவலமான ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள காசு பிடிங்கிட்டு அவங்க வந்து நல்லா வாழ்கிறாங்க, அந்த மாதிரி தான் ஒரு அவசியம். அதாவது உழைப்பே இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக லாக்டவுனில் வேலை இல்லாதனால நிறைய பேர் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ட்ரேட் இருக்குது இந்த பேரில் பினோமோ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடிங் வந்து எப்படி ஆடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ்டோ கிளப் மாதிரி தான். ரெட் கலரில் பெட் கட்டினோம் அப்படின்னா அது அடிச்சிச்சுன்னா நமக்கு டபுளாக கிடைக்கும், அப்படி இல்லைனா நம்மளுக்கு காசே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ட்ரேடிங்கும் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடிங் வந்து நிறைய பேரோட உயிரை கூட கொள்ளும்.
அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலரை வச்சு வந்து நம்ம விளையாடலாம், அப்படி இல்லைன்னா இந்திய மதிப்பில் இருக்கக்கூடிய காசை வச்சு நம்ம விளையாடலாம். நம்ம வந்து நிறைய கை காசை போட வேண்டி வரும், நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு லாபம், அப்படிலாம் அது நட்டத்தில் போயிடும். ஸோ அந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு விளையாடவே விளையாடாதங்க. ஏன்னா அது வந்து நட்டத்தில் ஓடுறதும் நம்மளுக்கு லாபத்தில் தரதும் அது வந்து யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ட்ரேடிங்கை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால தயவு செஞ்சு அதில் ஆடாதீங்க. இந்த வாட்டி தான் நம்மளுக்கு அடிக்கும், இந்த வாட்டி நம்மளுக்கு அடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. ஆனால் யார் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் கெஸ் பண்ண முடியும். அதனால தயவு செஞ்சு இந்த கேமை வந்து விளையாடவே விளையாடாதீங்க. ஐந்தாவது இருக்கக்கூடிய சூதாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசினோ. கேசினோ அப்படிங்கிற இந்த கேம் வந்து அமெரிக்கா இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிளப் வச்சு வந்து இந்த ஒரு சூதாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இல்லீகலான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரம்போர்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாலு கலரில் இருக்கிற காயின்ஸை வச்சிருப்பாங்களாம். எல்லோ ரெட் ப்ளூ அப்புறம் க்ரீன் அந்த மாதிரி வச்சிருப்பாங்களாம். அதாவது லைனாக ஒரு நாலு பக்கமும் அடுக்குவாங்க. அதுக்கு வந்து யாராவது பெட்டு கட்டலாம், அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்களே, அவங்க வந்து 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அதில் வந்து டைஸ் உருட்டுவாங்களாம். டைஸ் உருட்டுச்சில் யாருக்கு அடிக்குதோ அவங்களுக்கு வந்து எல்லா காசுமே, அதாவது அடுத்தவங்களுக்கு அடிக்காத காசு எல்லாமே எல்லாமே இவங்க துருத்திட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பணம் பட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அவங்க வைக்கிற என்னது வேணாலும் பெட்டு கட்டலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, ரம்மியில் சொன்ன மாதிரி, அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட மனைவி, அவங்களோட பிள்ளைங்க எதை வேணாலும் அதில் பெட்டு கட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பா, இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மனிதன் உயிரை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூரமான சூதாட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம டார்க் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.